மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் தாயாருக்கு கொண்டு போய் சேர்க்கலை. இப்போ ஃபஸ்ட்டு அறிக்கையும் ரெண்டாவது அறிக்கையும் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து அந்த தாயார் வந்து கேட்குறாங்க, எனக்கு இது வந்து கொடுங்க, ரவிக்குமாரோடைய மகனை நாங்கள் பார்க்கணும். ஒரு விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு வந்து பாலியல் வன்புணருக்கு என்னுடைய மகளை வந்து முயற்சி எடுத்துருக்கலாம், அப்போ வந்து அவனுடைய மகனை வந்து பூரியிருக்கலாம், அப்போ அப்போவே காட்டியிருந்தா நாங்கள் அது வந்து உண்மையாக பொய்யா இல்லையான்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வரைக்கும் எங்கேயுமே காட்டலை. ஜபஜீவ பிரியா வந்து கூடையே இருந்திருக்காங்க ஹாஸ்டலில், அவங்கள பற்றி என்ன வரைக்கும் சொல்லலை. ஹாஸ்டலுக்கு ஹரிப்ரியா வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுமாரி நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு விஷயத்துக்கும் வந்து இது வரைக்கும் பள்ளி சைட்லேருந்தும் காவல்துறை சைட்லேருந்தும் சரியான நியாயமான ஒரு இந்த மனித ஒரு மனிதாபிமானமான ஒரு ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டுறாங்க அந்த தாயாருக்கு. அவங்க வந்து இதை பற்றி எப்படிலாம் அவங்க நினைப்பாங்க, அதை பற்றி உங்களுடைய விளக்கங்கள். அதாவதுங்க, இந்த மானினுடைய மரணத்தில் பள்ளியினுடைய பொறுப்பு வந்து மிகப்பெரிய பொறுப்பு. அது ஏன்னா தெரியல, ஆரம்பத்திலிருந்தே வந்து அவங்க ஒரு மர்மமாகவே இதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க இந்த விஷயத்தை. இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பள்ளியினுடைய தாளாளர் இந்த நிமிஷம் வரைக்கும் வெளிப்படையாக வந்து தண்ணியில் விளக்கம் கொடுக்கவே இல்லை. கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, கொடுத்து தான் அவங்கன்றது யாருன்னு வந்து நிர்பந்தம் பண்ணல, கட்டாயம் பண்ணல. ஆனால் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னா தார்மீக பொறுப்பெடுத்து நம்மளுடைய மாணவி நம்ம குழந்தை நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, சந்தேகம் பலமாக இருக்குது. அப்போ நம்ம தண்ணியில் விளக்கம் அவங்க மனைவி கொடுத்தாங்கல்ல, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, நம்மெல்லாம் பார்த்தோமா இல்லைங்களா, செக்ரட்டரி கொடுத்தாங்கள சாந்தி மேடம், ஏன் கரஸ்பாண்டன்ட் அந்த தாளாளர் ரவி கொடுக்கல ஒரு விளக்கம்? ஏன்னா அவர் வந்து நிறைய அத்துமீறல் அங்கே பண்ணியிருக்கார். விடுதிக்கு வந்து முறையான வந்து அனுமதி வாங்கலை. சாகா வகுப்பு ஆர்எஸ்எஸ் பண்பு பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க அங்கே, ஆர்எஸ்எஸ்னுடைய மதம் சார்ந்த ஒரு பள்ளியில் போயிட்டு ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சி நடத்தலாமா, அது எவ்வளோ பெரிய அபத்தம், எவ்வளோ பெரிய குற்றம் அது, அதை நடத்துகிறாங்க, விதிமீறல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவர் ஏகப்பட்ட விதிமுறைகள் பண்ணுறாரு, அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது. நான் நினச்சினா வந்து நேரடியாக எங்கே வேணாலும் போவோம் வருவோன்ற மாதிரிலாம் அவர் வந்து பேசுவார்ன்ட்டு சொல்கிறாங்க. நானும் அவரும் இது வரைக்கும் நேரில் நாங்கள் பார்த்துக்கிட்டது கிடையாது, என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நேரில் பார்த்துக்கிட்டு கிடையாது, புகைப்படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அவர் பேரில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குல்ல, ஏன் அவர் வந்து அவன் மனைவி செக்ரட்டரி கொடுத்தாங்களோ ஒரு விளக்கம், அதை மாதிரி ஏன் வந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடாது, கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. ஆரம்பத்துலேருந்தே முன்னுக்கு பின் முரணாகவே போயிட்டுருக்கு இந்த விஷயம். இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ மாணவி இறந்துருச்சுங்க, படிக்க வந்த மாணவி, விடுதியில் தங்கியிருந்த மாணவி இறந்துருச்சு. அந்த விடுதியில் தங்கியிருந்த அந்த ஆசிரியர்களை வந்து இப்போ பலிகடாக்கிட்டாங்க. ஓகே ரைட், மேனேஜ்மெண்ட் தரப்பில் பலிகடாக்கிட்டாங்கன்றது அந்த அம்மாவுடைய குற்றச்சாட்டு, பகிரங்கமான குற்றச்சாட்டு மாணவியினுடைய தாயர். இதில் என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்கின்ற ஜபஜூப பிரியான்ற அந்த நபரை ஏன் இதுவரையில் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை போலீஸ் தரப்பில் சிபிசிஐடியோ சிறப்பு புலனாய்வு குழுவோ அவங்கள விசாரிச்சு இருந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்றது வெளிப்படையாக சொல்லிடலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ இதில் என்ன சந்தேகம் வருதுன்னா, ஏன் வந்து போலீஸ் தரப்புலேருந்து ஒரு தண்ணியில் விளக்கம் கொடுக்க மாட்டேன்றாங்க? நேர்மையான காவல்துறை டிஜிபிங்க, எங்களுக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம காவல்துறை தலைவர், இப்போ இருக்கிற காவல்துறை தலைவர் வந்து டிஜிபி வந்து ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரின்றதுல எங்களுக்கும் உங்களுக்கு யாருக்கும் மாற்று கருத்துலாம் இல்லை. என்ன நிர்பந்தத்தினால சில விஷயங்களை வந்து அப்படியே ஒரு மென்மையான போக்களை கையாளுறீங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக வைக்கிறாங்க, எல்லாருமே வைக்கிறாங்க, பப்ளிக் இருக்கு வைக்குது, வழக்கறிஞர்கள் வைக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க, பெட்ரோல் தரப்பில் வைக்கிறாங்க, எல்லாமே வைக்கிறாங்க. ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி நம்ம தமிழ்நாடு போலீஸ் உலகத்துக்கு, ஏன் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அடுத்தது நேர்மையான முறையில் புலனாய்வு பண்ணுறதுல துப்பறியத்தில் ஒரு சிறந்த தலைசிறந்த போலீஸ், தமிழ்நாடு போலீஸ்ன்ற பெயர் எடுத்த போலீஸு காவல்துறை இந்த விஷயத்தில் ஏன் திணறுதுன்றது ஒரு கேள்வி வருது, கண்டிப்பாக வருது. ஏன் திணறுறாங்க? அதை 90 நாட்களுக்குள்ள சார்ஜ்ஷீட் போட்டிருந்தா இந்த பள்ளியினுடைய தரப்பு மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து வெயிலில் வெளியே வந்திருக்க மாட்டாங்க, அவங்க ஜெயிலில் இருந்திருப்பாங்க, அது ஒரு ஆறுதலாக இருந்திருக்கு பேரண்ட்ஸுக்கு, பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே பாதிக்கப்பட்ட தரப்பு குற்றச்சுமத்தப்பட்டிருக்காங்க, இப்போ குற்றவாளின்னு தீர்ப்பாகல, அவங்க வந்து அக்யூஸ்ட் அவ்வளோதான், என்ன வந்து கன்வென்ஷன் கிடைக்கல அவங்களுக்கு. இது வந்து விசாரணை நிலையில் தான் இருக்குது, ஆரம்ப நிலையில் தான் இருக்குது, இன்னதுக்கு சார்ஜ் ஷீட் போடல. சார்ஜ் ஷீட் மீன்ஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி வரதுக்கு முன்னாடி, சார்ஜ் ஷீட்னா என்னன்னீங்க, சார்ஜ் ஷீட்ன்றது குற்றப்பத்திரிக்கை, அதாவது ஒரு வழக்கு இப்போ நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க, காவல்துறை அதிகாரி அங்கே உதவி ஆய்வாளர் இருப்பார், இல்லைன்னா ஆய்வாளர் இருப்பாங்க, யார் இருக்காங்களோ நீங்கள் கொடுக்குற புகாரை வாங்கி படித்து பார்த்துட்டு அதை அப்படியே பதிவு செய்வாங்க. வழக்கம் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை,
எஃப்ஐஆர் ஸ்டேஜ் அது. இந்த சார்ஜ் ஷீட்டை எத்தனை நாளைக்குள்ளார ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டு போடுவாங்க? அதில் என்ன இந்த சார்ஜ் ஷீட்டோடைய முக்கியத்துவம் என்னென்ன? சார்ஜ் ஷீட்டுன்றது குற்றப்பத்திரிக்கை, அதாவது ஒரு வழக்கினுடைய இறுதி அறிக்கை தயார் பண்ணி தாக்கல் பண்ணும் இல்லையா. இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க, சந்தேக மரணம்னு போட்டாங்க, சின்ன சின்ன காவலையும் போட்டுருச்சு. அதுக்கு மேலே வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, உடனே வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க விசாரணை செய்ய சொல்லி. பெண்ணுடைய தாயார் அங்கே ஒரு வழக்கு போட்டு, மூத்த வழக்கறிஞர், பிரபலமான கிரிமினல் சைடு ப்ராக்டிஸில் வர ஒரு பிரபலமான கற்றறிந்த மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஐயா சங்கரசுப் அவர்கள் இந்த வழக்கு வந்து நடத்துகிறாங்க. அவங்க தான் நிறையா இதில் இருக்கிற அந்த ஓட்டைகளை, இதில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டினாங்க. என்னென்ன சுட்டி காட்டினாங்கன்னா, இந்த மாதிரி மர்ம மரணம் வந்துருச்சு, இது பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய டவுட், சந்தேகம். அவங்க சொல்கிறாங்க இது பாலியல் பலாத்கார வன்புணர்வு கொலை அப்படின்றாங்க. பலாத்காரத்துக்கு முற்பட்ட போது என் பொண்ணு ஒத்துக்கல, அதனால் கொண்டுட்டாங்கன்றது தான் அவங்க சந்தேகம். இவங்க சொல்கிறாங்க அது தற்கொலைன்றாங்க. இப்போ முன்னுக்கு பேர் முரண்பாடு ஆயிடுச்சு இல்லை, சந்தேகம் வலுவாயிருச்சு இல்லை, இதில் பப்ளிக் சந்தேகம் அதிகமாகிடுச்சு இல்லை. அப்போ என்ன பண்ணணும், முறையான நேர்மையான விசாரணை வேண்டும், முறையான நியாயமான வெளிப்படையான நேர்மையான விசாரணை வேண்டும். அது எப்படி பண்ணணும்னா, இப்போது இந்த சந்தேக மரணத்தை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, ஒரு வழிமுறை. இது போன்ற மர்ம மரணங்களை மருத்துவ பிரேத பரிசோதனை செய்யும்போது அதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஒரு பிரேத பரிசோதனை நடந்துச்சு. அதில் நடத்தின டாக்டர் வந்து மிஸ்டர் செந்தில் நினைக்கிறேன், டாக்டர் செந்தில் நினைக்கிறேன் ஒரு பேர். அவர் வந்து தப்பு பண்ணாரான்றது எங்களுக்கு தெரியாது, அலட்சியமாக இருந்திருக்கார். எப்படின்னா, இந்த பொண்ணுடைய முதல் பிரேத பரிசோதனை அறிக்கையும் இரண்டாவது பிரேத பரிசோதனை ஹைகோர்ட்டில் கொடுத்தாங்கல்ல மருத்துவ வல்லுநர்கள் குழு, சேலம் டாக்டரு, விழுப்புரம் முண்டிம்பகம் டாக்டரு, திருச்சி டாக்டராக சேர்ந்து ஒரு மூணு வல்லுநர்கள் போட்டாங்க பாருங்கள். அந்த இரண்டாவது பிரேத பரிசோதனை அறிக்கை முதல் பிரேத பரிசோதனை அறிக்கை நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது ஒரே நேர்கோட்டில் உடஞ்சது எலும்பு, இடுப்பு ஹிப் எலும்புன்னு சொன்னாங்க. பின்மண்டையில் பலமான காயம் இருக்குது, பெருப்பெருப்பில் எந்த காயமும் இல்லை அப்படின்றது முதல் அறிக்கை. ஆனால் இரண்டாவது அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் எலும்பு உடையில, முன்னுக்கு பின் முரணாக உடஞ்சிருக்குன்றது இரண்டாவது பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்திருக்கு. அதே மாதிரி உடம்பு முழுவதும், அவருடைய உடம்புல எல்லா இடத்துலையும் அவங்க வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, யூனிஃபார்மே மாற்றலை அந்த குழந்தை அந்த மாணவி, அதுக்கு உள்ள அந்த உள்ளாடை போட்டிருக்காங்க, மேலே வந்து சுடிதார் போட்டிருக்காங்க யூனிஃபார்மு, இதெல்லாம் தாண்டி நகைக்கீரல்கள்ன்றாங்க பெண் தரப்பு வழக்கறிஞரும் பெண்ணுடைய அந்த தாயாரும். அந்த உடம்பு முழுக்க நகைக்கீரல்கள் நிறைய இடத்துல, அதே மாதிரி அவங்க மார்பகத்தில் பல்லால் கடித்த மாதிரி அந்த தழும்பு இருக்குன்றாங்க. இதெல்லாம் வந்து ஸ்வாப் டெஸ்ட், அந்த சுரண்டி எடுக்கணும் அந்த இடத்துல. அவங்க சந்தேகப்படுறாங்களே டாக்டருங்க, அந்த இடத்துல அந்த அந்த பல்லால் கடிச்சது அந்த தழும்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த சுரண்டி, அந்த திசு தசையோட சுரண்டி எடுக்கணும். நகைக்கீரல் இருந்துச்சுன்னா அது நகைக்கீரலாக இருக்கலாம், அல்லது மரத்தில் முதல்ல கிளைக்கிறனா இருக்கலாம், இல்லை கீழே வந்ததாக இருக்கலாம். என்னன்றது நாம் எப்படி இங்கே உறுதிப்படுத்த முடியும்? நமக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதானே மருத்துவ பிரேத அறிக்கை. அந்த விஸ்ரா ரிப்போர்ட்ன்றது ஃபாரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அந்த விஸ்ரா ரிப்போர்ட்ன்றது அந்த வேதியியல் பகுப்பாய்வு, இந்த இறப்பிற்கான உண்மையான காரணம் என்ன. இவங்க சொல்கிறாங்க பள்ளி தரப்பில் அது தற்கொலை பண்ணிச்சுன்றாங்க, பெற்றோர் தரப்பு சொல்கிறாங்க இது பாலியல் வன்புணர்வுக்கு முயற்சி பண்ண போது நடந்த கொலைன்றாங்க. இரண்டுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு, மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது. அப்போ இதை முடிவு கொண்டு வரணும், இந்த அச்சத்தை போக்கணும், இந்த சந்தேகத்தை போக்கணும் அப்படின்னா, சிம்பிள் மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கையை வந்து வெளிப்படைத்தன்மையாக நேர்மையாக அனுப்புனாங்கன்னா எல்லாமே இது உண்மை வெளியே வந்துடும்.